காய் நகர்த்தும் ஜி கே வாசன் தடுமாறும் அதிமுக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இரட்டை இலைக்கு காத்திருக்கும் ஜி கே வாசன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்ததை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18 குறைந்துள்ளது அவரது மறைவின் காரணமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தற்போது காலியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு விளக்கம் அளித்துள்ளார் இன்னும் சில மாதங்களில் அதாவது தமிழ்நாடு அரசுடன் ஆலோசனை செய்துவிட்டு இடைத்தேர்தல் தேதி முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார் அந்த வகையில் ஜூன் மாதத்திற்குள் தற்போது காலியாக இருக்கும் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு உள்ளது தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் பதவியேற்று 20 கழித்து முதல் முறையாக இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக சார்பில் இந்த தொகுதி இன்றும் கூட்டணியில் தொடரும் தமாகவிற்கு ஒதுக்கப்படும் என்றே பேசப்படுகிறது கடந்த முறை இங்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசனின் ஆதரவாளர் யுவராஜ் களமிறங்கினார் இந்த இடைத்தேர்தலில் மீண்டும் அவரையே களமிறக்கி வெற்றி பெற வேண்டும் என்று ஜி கே வாசன் கணக்கு போட்டு வைத்துள்ளார் ஜி கே வாசன் கட்சியின் வேட்பாளராக யுவராஜ் களமிறங்கினால் அவருக்கு ஆதரவு திரட்ட இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஐ தனித்தனியாக சந்தித்து பேசவும் ஜி கே வாசன் தயங்க மாட்டார் என்று கூறப்படுகிறது தற்போது முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட நிலையில் இருப்பதுதான் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டன ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் தமாக வேட்பாளர் யுவராஜ் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டார் இரட்டை இலை சின்னம் தற்போது முடக்கத்தில் இருப்பது பல குழப்பங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது ஏனென்றால் தற்போது அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரத்தால் ஏற்பட்ட பிரச்சனை சென்னை ஐகோர்ட்டில் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை சென்று விட்டது அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கில் இன்னும் இறுதி தீர்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் அதிமுக கட்சியின் இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் நிறுத்தும் வேட்பாளருக்கு ஒதுக்கீடு செய்ய முடியுமா என அடுக்கடுக்காக கேள்வி கணைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன உச்சநீதிமன்றம் இம்மாத இறுதிக்குள் வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பு அளித்து விட்டாலும் அடுத்த கட்டமாக கட்சியின் அங்கீகாரம் சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சில முக்கிய முடிவுகளை அறிவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அந்த பிரச்சனைகள் 6 முடியுமா இல்லை 2024 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் வரை தொடருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் முடிவு ஆகியவை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக அமைந்து இரட்டை இலை சின்னம் அவருக்கே ஒதுக்கப்பட்டாலும் அவர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார் ஓ பன்னீர்செல்வம் ஏதாவது குழப்பம் செய்ய முயற்சிப்பார் இதன் காரணமாக அதிமுக ஓட்டுகள் சிதற வாய்ப்பு உள்ளது ஜி கே வாசனுக்காக ஈரோடு கிழக்கு தொகுதியை தமாகவிற்கு ஒதுக்கினாலும் அதிமுகவின் ஆதரவு ஒட்டுமொத்தமான ஆதரவு ஓட்டுகள் அப்படியே கிடைக்கக்கூடிய சூழல் இருக்காது இதனால் தமது தந்தை ஜி கே மூப்பனார் வழியில் அதிமுகவில் சமரசம் ஏற்படுத்தும் முயற்சியில் தமாக தலைவர் ஜி கே வாசன் ஈடுபட்டுள்ளார் அதிமுகவின் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்கான தேர்தலாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை மாற்ற வேண்டும் என்று வாசன் பணியாற்ற இப்போதே ஆரம்பித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி கடந்த 2011 சட்டமன்ற பொது தேர்தலில் இருந்து இயங்கி வருகிறது இதுவரை நடந்த 2 தேர்தல்களிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது 2011 நடந்த முதல் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வெற்றி பெற்றார் 2016 நடந்த தேர்தலில் அவர் திமுக வேட்பாளராக களமிறங்கினார் ஆனால் அதிமுக வேட்பாளர் கே எஸ் தெனரசு தான் வெற்றி பெற்றார் 2021 சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கி திருமகன் ஈவேரா வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது